இதற்கு முன்பு நாங்கள் வந்து ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தோம். அடுத்த அதையும் தாண்டி அடுத்ததாக பூரண கருத்தாளுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். ஆனால் அதற்கெல்லாம் இன்றைக்கு வந்து சிங்கள அமைச்சர்கள் சிலர் வந்து அது வந்து நடைபெறாத ஒரு விஷயம் என்ற மாதிரியான கருத்தை தெரிவிக்கின்றனர். இன்று வந்து அந்த உள்நாடு தமிழகத்தில் அந்த கைதிகளின் நிலைமை வந்து மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் காணப்படுகிறதுனால் அதாவது நாங்கள் வந்து இந்த விஷயம் தொடர்பாக வந்து ஜனாதிபதி பதவிக்கிறதுக்கு எங்களோட பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியல் சார்பில் கேட்டிருந்து அவர் வியாழக்கிழமை அதற்கு ஒப்புதல் அளித்திருந்தார் அவரை சந்திக்கிறது. ஆனால் இப்போ வந்து திடீரென வந்து பார்த்தால் அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அவர்களின் உறவு பின்பு அவர்கள் கிடைக்கின்ற விடுதலை இளைஞர்களுக்கு தீர்ப்பாக அதனால் வந்து நாங்கள் வந்து அதனால் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து முன்னெடுத்தோம். இன்றைக்கு வந்து இந்த அதாவது வியாழக்கிழமை வந்து ஜனாதிபதி இந்த தீர்வு என்ன மாதிரி இருக்கணும்ண்டா அதுக்கு முன்னம் இன்றைக்கு வந்து இந்த விஷயம் வந்து எல்லாரும் இடமும் சென்றிருக்கும். இதுக்கு என்னென்னு இதென்று சொன்னால் அவர்களுக்கான அதாவது கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டு அவர்கள் உடல்நிலையில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக அவர்கள் வந்து அதாவது அவர்களின் விடுதலையை துரிதப்படுத்த வேண்டும் என்றதான் எங்களை இதாக இருக்குது, எங்களுக்கு முக்கிய விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து அதாவது வியாழக்கிழமை ஜனாதிபதியின் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் எதிர்பார்ப்பில் நாங்கள் நாளை ஒரு தீபாவளியை கருப்பு தீபாவளியாக அதாவது ஒரு கொண்டாடாமல் வியாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். வியாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த தமிழர்கள் பிரச்சனைகளோ இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னன்று செயற்பட்ட ஒரு வரலாறு உண்டு. இப்போ குறுகிய காலமாக அவ்வாறான நிலை இல்லை என்ற ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. அளிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை. இது ஒரு காலத்தின் தேவை. அதாவது எங்களுக்கு அந்த அரசியல் கைதிகள் அதாவது விடுதலை அதாவது தகவல் அறியும் சட்டத்தின்படி 132 அரசியல் கைதிகள் நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டதை வந்து கவலை அளிக்கிறது. அதை உடனடியாக மௌனி திருப்பியும் பழைய இடத்துக்கு மாற்றப்பட்டவர்களுக்கான சரியான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு உண்ணாவிரதம் இருக்கிற அந்த கைதிகள் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு ஜனாதிபதிகிட்ட சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தருந்தாங்கள். அவங்களோட உடனடிய மோசமாக காரணத்தால் அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உடனடியாக கேட்ட இடத்துல ஜனாதிபதி வந்து வியாழக்கிழமைக்குரிய நாளாக குறிப்பிட்ட எங்களோட மாணவர்களுக்கு வந்து நாங்கள் தெரியப்படுத்தினாங்க. இப்போ அந்த உண்ணாவிரதம் இருக்கிற கைதிகள்கிட்ட உடனிலாமல் வந்து மிக மோசமாக போயிருக்கு. அதை வந்து அவங்களோட கிட்னி வந்து செயல் வந்துள்ளதாக இப்போ இந்திய தகவல் பிரச்சனை அவர்கள் படியால் வந்து இன்னும் சமூகத்துறையிலிருந்து வாழக்கூடிய சூழ்நிலையாக காணப்படாத இடத்துல இந்த மாணவர்கள்ட்ட வந்த அவர்களுக்கான அதாவது வந்து எங்களை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவிகளுக்கிட்ட வருவத்த சகோதரனும் அந்த உண்ணாவிரதத்தில் இருக்கிறதால அதற்கு சார்பாக அதற்கு நண்பர்கள் வந்து பொதுப்படைந்த நிலையில் அவங்கள கட்டுப்படுத்தினாங்க போயிருந்தாங்க. அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து குறிப்பிட்டாங்க மாணவர்களை நாங்கள் இவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம், உடனடியாக நீங்கள் ஒரு தீர்வு தரணும், உடனடியாக எங்களை சந்திக்கிறது வாய்ப்பு தரணும். ஆனால் ஜனாதிபதி வந்து அதை வந்து உதாசீனம் செஞ்ச மாறி கொண்டிருக்கார். ரெண்டு வியாழக்கிழமைக்கு தள்ளி போட்டிருக்கார். அதை வந்து நாங்கள் மிகவும் கவலை அடைந்திருக்கிறோம். எங்களோட உணர்வுகளை நாங்கள் எங்களை புரிஞ்சு கொள்ளையில ஜனாதிபதி உடனடியாக தந்து வந்துடுறாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தினாங்க. அது வியாழக்கிழமைக்குரிய போட்டுப்பட்டிருக்கிறது. அதை எங்களோட மாணவர்களை வந்து கட்டுப்படுத்தாங்க. இடைந்தைக்கு வந்து சகோதரர்கள் வந்து உணர்வத்தில் பூஜிக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் மிக மன வருத்தப்படுறோம். ஜனாதிபதிங்கிற விஷயத்தை தெரியும் உடனடியாக சம்மந்தமாக சட்ட மாதிரியோட கலந்து ஆலோசித்து முன்னாடி தீர்ப்பு விமர்சனப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று நாங்கள் வந்து ஆளுநர்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து ஜனாதிபதி சந்திப்போம். அவரோட நம்பிக்கை அடிப்படையில் வந்து அவரால் தீர்க்கப்படையும் என்ற பேர் வந்து அவர்கிட்ட நாங்கள் சந்திப்படையை போயிட்டுனாங்க. இருப்பினும் வந்து நேற்று மாலை வந்து அந்த முதலமைச்சர் மாநிலத்தில் அந்த மூன்று அரசியல் கதைகள் உறவினர்கள் வந்து அரசியல் கதைகள் சந்திச்சிருக்காங்க. அந்த நிலையில் வந்து அவங்களோட உடல்நிலை வந்து மோசமடைந்து போவாங்க. வந்து அந்த மாலை வந்து அவங்க கோல் பண்ணி அண்ணாண்டு நிலம் சரியாக மோசமடைந்து போகுது. என்ன தீர்வு சைலன்ஸ் எல்லாம் பார்த்தேன் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து எழுதுது. அப்போ இந்த நிலைமை பார்த்து நம்மளோட மாணவர்கள் வந்து மாணவர்கள் பார்த்து ஆரம்பிக்காங்க. இந்த கிராமம் சொன்னாங்க எனக்கு ஜனாதிபதி நாங்கள் நம்ப விஷயம் அடுத்த காலத்தில் எடுத்து நம்ம வந்து நல்ல வசதி சொன்னால் இந்த புலட்சம் தயனாக்கள் இந்த பிரச்சனையில் வந்து நாங்கள் வந்து பாரிய போராட்டம் ஏற்பட்டது சொல்லப்பட்டது வந்து ஜனாதிபதி எங்களை வந்து அழைத்திருந்தார். அங்கே நாங்கள் சென்ற இடத்துல வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து போராட்டத்தை கைவிட்டுவாங்க, நாங்கள் உங்களுக்கு சந்திப்போம் தீர்வு ஆரம்பிச்சு. ஆனால் நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு தான் அவருக்கு சந்திச்சினாங்க ஆரம்பி. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. கிடைச்ச தீர்ப்பு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்டாங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது. அதுதான் நாங்கள் தீர்வு. அதை நாங்கள் தீர்வு வைத்துக் கொள்ளலாம். அந்த நம்பிக்கை வந்து மாணவர் மத்தியில் வந்து இல்லாமல் போச்சு. நல்லாட்சி அரசாங்கன்ற பேரில் வந்து அன்று நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு போனாங்க. அன்றைக்கு எங்களுக்கு தீர்வு தெரியல. இந்த சாதாரண அரசியல் கைதிகள் பிரச்சனைக்கு வந்து இப்போ தீர்வு எந்த விதம் நம்புறதும்
ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் சந்திக்கு உடனடியாக அவன் நேரத்தில் இன்றையோ நாளையோ சந்திக்கு போகணும், இரண்டாவது நிலைமை அந்த நிலைமையில் இருக்கிறார்கள், உடனடியாக சந்திக்கு போகணும் கேட்டாங்க. ஆனால் வந்து அவ்வாறு எதுவுமே உடனடியாக ஏற்படுத்தி தெரியல. ஆரோக்கியாளர்களை வளர்த்துறதுக்கான இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா அவங்களை உதாசீனம் செய்கிற மாதிரியும் அவங்க கோரிக்கையை வந்து கண்ட்ரோல் அமைக்கிற மாதிரியும் மாணவர்களும் தோணும். முடிவை வந்து எங்களோட நிலைப்பாடை வந்து ஆணித்தரமாக கூறுவதற்காக வந்து இந்த மாணவர்கள் வந்து உணர்வுபூர்வமாக வந்து அவங்களோட நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க வந்து. எனவே கட்டாயம் வந்து வியாழக்கிழமை ஜனாதிபதி எங்களுக்கு சந்திக்கணும். அப்போ அதில் நாங்கள் உறுதியாக வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லணும். சொல்வது மட்டும் இல்லை, உறுதியாக அந்தந்த இந்த முடிவை கட்டாயம் சொல்லி ஆகணும். இல்லாட்டி இந்த மாணவர்கள் இந்த போராட்டம் வந்து வேறு வடிவங்களையும் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் தொழிற்சா அமைப்பு வடிவம் சூழ்நிலை கொண்ட மாணவர்கள் தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி போராட்டம் சொல்றதுக்கு நான் வந்து மாணவர்களுக்கு ஏதாவது உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நமது மாணவர்கள் மற்றும் இந்திய இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று திரட்டி வந்து இந்த போராட்டத்தை வந்து வேறு வடிவில் நாங்கள் செய்து போக வேண்டியிருக்கும். அன்றைக்கு ஜனாதிபதி அமைச்சர்கள் வந்து இன்றைக்கு சொல்கிறார்கள் வடக்கில் வந்து கட்டமுறுப்பு சீர்குலையில் எல்லாம் சரியாக தான் இருக்குது, அதாவது வந்து ஒரு போராட்டத்திலே கண்டுகொள்ள தவிர்க்க மாதிரி கதை சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலை மாதிரி கூட எந்த ஒரு நாங்கள் செயல்பாட்டு செய்யலை. அப்போ இந்த மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் தொடர்ச்சியாக மாணவர்கள் மதங்களில் யூனியன் மன்ற முறையில் எங்களாலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். போகும் அதுக்கு பிறகு வர பிரச்சனைகள் வந்து அவையிலே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அதே மாதிரி நாங்கள் வந்து எடுத்துக்கோம் கட்டாயம் வியாழக்கிழமை சந்திப்பை யார் ஏற்பட்டு வந்து வியாழக்கிழமை முடிவு கொண்டு தருவோம். அதை மாதிரி உறுதியாக நாங்கள் வேண்டியிருக்கோம். அரசியல் சார்பற்ற வகையில் பொது அமைப்பு பொது அமைப்புகளாக இருந்தாங்க அனைவரும் இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைக்கும் வளர்க்கூடாது. வேண்டாம், போராட்டத்தை நாங்கள் பலப்படுத்தி போராட்டம் ஒரு வலுவான நிலைக்கு போனால் தான் சம்பந்தம் அவர்களுக்கு ஒரு அரசர் அதிகரித்து ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று நம்ம